ஒரு சிறுவன் முடிசிரித்தும் கடைக்குள் நுழைந்தான். அப்பொழுது அந்த கடைக்காரர் அங்கிருந்த வாடிக்கையாளரிடம் மெதுவாக சொன்னார், இந்த உலகிலேயே இவன்தான் மிகவும் முட்டாள் குழந்தை என்றும் அதை இப்பொழுது நான் உங்களுக்கு நிரூபிக்கின்றேன் என்று. அந்த கடைக்காரர் ஒரு கையில் 5 ரூபாய் நாணயத்தையும் மறுகையில் 2 ரூபாய் நாணயத்தையும் வைத்துக் கொண்டு அந்த பையனை அழைத்து உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார். அந்த பையன் 2 ரூபாயை பெற்றுக் கொண்டு சென்றார். உடனே அந்த கடைக்காரர் சொன்னார், பார்த்தீர்களா, இவன் முன்னேறப் போவதே இல்லை என்று. கடையில் இருந்து சென்ற அந்த வாடிக்கையாளர் அந்த பையன் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் இருந்து வருவதை கண்டார். அவர் அவனிடம் சென்று ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டு, ஏன் 5 ரூபாய்க்கு பதில் 2 ரூபாயை பெற்றுக் கொண்டார் என்றார். அந்த பையன் ஐஸ்கிரீமை நக்கிக் கொண்டே சொன்னான், எப்போ நான் அவரிடம் 5 ரூபாயை எடுக்கின்றேனோ அன்றோடு எனக்கு இந்த பணம் கிடைப்பதே நின்றுவிடும் என்று. எப்பொழுது நீ மற்றவர்களை முட்டாள் என்று எண்ணுகின்றாயோ அப்பொழுது நீ உன்னையே முட்டாளாக்கிக் கொள்கிறாய். இதுதான் இந்த கதையின் நீதி.